சுகமான ஊர். நீ யாரையாவது கேலி பண்ணி கோபப்பட்டிருக்கியா? ஏன், நண்பர்களை கேலி பண்ணி பார்த்தா ரொம்ப ஜாலியா இருக்கும். சரி, அப்ப பெரியவங்கள எப்பயாச்சும் பண்றது உண்டு. பெரியவங்க கிட்ட நாம எப்பவும் மரியாதையோட நடந்துக்கணும். சில சமயம் யாராவது நம்மளை வித்தியாசமா நினைச்சாலோ இல்ல நடந்துக்கிட்டாலோ அவங்க தப்பானவங்களை அப்ப கிடையாது. சில பெரியவங்கள மரியாதையோட நடந்து போது இந்த உலகம் வாழ்றதுக்கு சிறந்த இடமா இருக்கும். நாம அவங்க சொல்ற வார்த்தையை கேட்டு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். என்னை மன்னித்து விடுப்பா, நீ சொன்ன இந்த செய்தியை நினைவில் வைச்சிரு. அது மட்டுமல்ல, யாரையும் ஒருவரோட ஆணைய மரத்தை வச்சு தோற்றதை வச்சு மதிப்பிடவும் கூடாது. எல்லாரும் சமமானவர்கள், கடவுளின் பிள்ளைகள். வாழ்ந்திருக்கவர்கள் கடவுளின் பார்வையில் மிகவும் அழகானவர்கள். இதை புரிய வைக்க நான் ஒரு கதை சொல்கிறேன்.
இந்த மாதிரி இருக்கிறது. ரொம்ப தப்புமா? சரி, எனக்கு வேற மாறிச்சு, நான் வரேன். சரி, நீங்க சொல்றது சரியா, ட்ரை பண்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மாலாக்காவ பார்த்தில்ல, அவங்களும் இவங்களும் அக்கா தங்கச்சி. உண்மையிலேயே மாலாக்கா தான் விதவை. அவங்க ஒரு குறைச்சி பெண். அவங்க ஒரு போது விதவை கோலத்துல பார்க்கவே முடியாது. எப்போதும் மகளகரமா தான் இருப்பாங்க. அப்படியா? Yeah.